இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. ஹாய் வியூவர்ஸ், கர்ப்பிணி பெண்கள் கவனத்திற்கு. கர்ப்பிணி பெண்கள் முதல் 3 மாதம் வரை உணவு உட்கொள்வதில் அதிகம் கவனம் தேவை. பொதுவாகவே நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் இதை சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம் என்று நம்மை பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளும் ஒரு பார்வை பார்க்கலாம். பச்சை மிளகாய் அதிகம் உணவில் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வயிற்று வலி, டயரியா போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி உடலின் வலிமையை குறைத்து விடுகின்றது. அதே மாதிரி பப்பாளி பழம் சரி, காயும் சரி, இவை இரண்டையுமே சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா இது கருசிதைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அன்னாச்சி பழமும் அப்படிதாங்க. அன்னாச்சி பழம் அதிகமாக சாப்பிட்றதுனால கருசிதைவு மற்றும் குறைப்பிரசவம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அன்னாச்சி பழத்தில் அதிக அளவு புரோமிலியன் உள்ளது. இது கருப்பையை பலவீனமடைய செய்து விடுகின்றது. கருப்பை சுவர்களை சுருக்குகின்றது. இதனால் அன்னாச்சி பழத்தை தவிர்த்து விடுவது நல்லது. எள் உருண்டையை சாப்பிடக்கூடாது. இதுவும் கருசிதைவுக்கு காரணமாக இருக்கின்றது. டீ அதிகம் குடிக்கக்கூடாது. பித்தம் அதிகரித்து இரத்த சோகையை ஏற்படுத்தும். காஃபியில் அதிகம் கெஃபைன் உள்ளது. இது குறைப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் குழந்தைகளின் எடையை குறைக்கின்றது. மீன் அதிகம் சாப்பிடக்கூடாது. மீனில் அதிகம் மெட்குறி இருப்பதினால் அது குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கின்றது. பச்சை பால், பச்சை முட்டை போன்றவை குடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் இதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் பச்சை முட்டை, பச்சை பால் இவைகளில் பாக்டீரியல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி பச்சை காய்கறிகள், பச்சையாக முளைக்கட்டிய பயிறு, பச்சை இறைச்சி போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு பதிலாக நன்கு வேக வைத்த காய்கறிகளையோ பச்சை பயிர்களையோ இறைச்சிகளையோ சாப்பிடுவது நல்லது. மற்றும் குளிர்பானங்கள், ஜங்க் ஃபுட் போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்களும் பயனடையுங்கள். நன்றி.